அரிசி இல்லையே. போற வாரமே தான் சொல்றீங்க, இப்போ அதான் சொல்றீங்க. ஏன் இருந்தா குடுக்க மாட்டோமா, வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம். போய யாருக்கு தெரியும், 10 கிலோ மைதா குடியா? ஆடாடா, மைதாவும் இல்லையே. தள்ளுங்க, வணக்கம். நான் போன்ல சொன்ன சரக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா இருக்கு? அப்ப இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் பில்ல போட்டு வச்சிருக்கேன், நீங்க உள்ள போங்க. எப்ப கேட்டாலும் ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்லங்கறான். என்ன ரேஷன் கடையா? 20 ஊட்ட அரிசி, 15 ஊட்ட மைதா, 5 மூட்ட ரவை, எல்லாம் ரெடியா இருக்கு. யோ, அந்த முக்கியமான சக்கரை என்னாச்சு? இருக்கு 5 மூட்ட, யாருக்குமே கொடுக்கல. முதலாளி, அந்த டிவி முதலாளி? யாருடா முதலாளி? எங்க வரி பணத்தை சம்பளமா வாங்குற உங்களுக்கு நாங்கள முதலாளி? ஒன்ன மாதிரி ஹோட்டல் முதலாளிங்க எல்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தயார் பண்ணி இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து போனா மக்களோட நிலைமை என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சிலர் செய்யற தவறாலதான் அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வருது. இல்லமா, அது வந்து I don't want to hear any more explanations. PA, prepare a summon order. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட வந்து சொல்லுங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஜில்லா ஒரு கலெக்டர் இருந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். புண்ணியவதி நல்லா இருக்கணும். கலெக்டர் விடுதாங்க, அம்மா பேசுறேன். என்னமா நீ விளையாடிட்டு கூட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஹலோ, அர்ச்சனா ஸ்பீக்கிங். நான் பிஏ பேசுறேன் மேடம். உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. வாட்? சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டரா போட்டுருக்காங்க. அப்படியா? ஓகே. என்னமா, என்னாச்சு? சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டைரக்டரா மாத்திருக்காரா அமைச்சர்? யாருமா அந்த அமைச்சர்? மிஸ்டர் ஆனந்த மூர்த்தி. கொல்லிமலையில இருந்து கனகசுபாதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பெரிய எஸ்டேட் ஓனர், 50 ஏக்கர் நிலம் இருக்கு. தோட்ட பயிர் செய்யணும் ஆசைப்படுறாரு, அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். தோட்ட பயிர் செய்யறதுக்கு நம்ம பெர்மிஷன் இருக்கியா? அவர் தோட்ட பயிருங்கிறது கஞ்சா பயிரை பத்தி சொல்றாரு. என்னது கஞ்சாவா? அது அஃபன்ஸ், தெரியுமில்ல? அது வெறும் தோட்டமா இருந்தா தானே ஆபத்து. அந்த தோட்டத்துக்கு முன்னாடியே முதியோர் இல்லம் அல்லது அநாத ஆசிரமம் ஒரு கட்டிடத்தை கட்டிடுவோம், பின்னாடியே கஞ்சா பயிர் எடுத்துக்கிட்டோம். கவர்மெண்ட் தெரிஞ்சா என்ன ஒண்ணு ஆகாது. நான் சேர்ட் எதுக்கா இருக்கேன், அப்படியே ஏதாவது இருந்தா கூட நம்ம தோட்டத்துக்குள்ள பூந்து அத்து மீறி அவங்க கஞ்சா பயிரிடாங்க திருப்பி விட்டுருவோம். ஒண்ணும் ஆகாது, ஃபுல் ஷேர் தரேன் இருக்காங்க, வருஷத்துக்கு 50 லட்சம் கிடைக்கும், நல்ல சான்ஸ். யோசிக்காதீங்க, ஓகே சொல்லுங்க. அவர் வந்திருக்காரு கனக சபாபதி, நீங்க பார்த்து வணக்கம் சொல்லுங்க, போறோம். கனக சபாபதி வணக்கம். ஐயா வணக்கம். சரி, நான் பாத்துக்கிறேன். கனக சபாபதி, நீங்க பாப்பாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போங்க, நான் அரை மணி நேரத்துல வந்துடுறேன். சரிங்க பாப்பா, நீ தூங்கிடாத. அமைச்சர் கையெழுத்து போட்டுவாரு, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன் போயிட்டு வரட்டுமா? இத உள்ள ஒன்று வச்சுட்டு. அம்மா, சோசியல் வெல்ஃபேர் டைரக்டர் நீங்க வந்தப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை. உங்க மாதிரி சுறுசுறுப்பும் திறமையும் உள்ள 4 ஆபீசர் என் கையில இருந்தா போறோம், நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி சிஎம் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன். என்ன எதுக்காக வர சொன்னீங்க சார்? ஒண்ணு இல்லம்மா, இது மேலிடத்து கெடுபிடி, உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ஏமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு இலவச டிவி வழங்குற ஒரு திட்டம் இருக்குல்ல? இருக்கு சார். அதுக்குன்னு சில கம்பெனிகள்ல இருந்து ஒவ்வொரு டிவியை என்ன விலைக்கு கொடுக்க முடியும்னு கொட்டேஷன் வந்திருக்கு. இன்னைக்குதான் முடிவு பண்ணி ஆர்டர்ஸ் போட போறேன். அதுல இந்த மதன் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வந்திருக்கு சார்? அப்ப அவங்களுக்கு ஆர்டர் போட்டுருங்க சார். அவங்க கொட்டேஷன் மத்தவங்களை விட அதிகமா இருக்கு, ஆனா கவர்மெண்ட் தயாரிக்கிற டிவியோட கொட்டேஷன் ரொம்ப குறைவா இருக்கு சார். இருக்கட்டுமாமா, தரன் ஒண்ணு இருக்குல்ல, கவர்மெண்ட் கம்பெனில ஆர்டர் கொடுத்தா 1000 டிவி செய்ய 5 வருஷம் ஆகும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சிஎம் வேற அடுத்த வாரம் டூர் போறாரு, ஒவ்வொரு கிராமத்திலயும் கட்டாயம் டிவி இருக்கணும்னு விரும்புறாரு. மா, சிஎம் இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டட், அதனாலதான் சொல்றேன். என்னதான் அவசரமா இருந்தாலும் அது எனக்கு நியாயமா படல சார். ஹலோ அண்ணா, வணக்கம். நான் தானே பேசுறேன். அப்படியா அண்ணே, மதன் எலக்ட்ரானிக்ஸ் தானே? ஆகட்டுண்ணே, அவங்களே போட்டுருவோண்ணே. சரிண்ணே, பாத்தீங்களாம்மா, சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு போட சொல்லி. சார், அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க போடுங்க.
மன கான்ஃபரன்ஸ் இருக்கு, நீங்க அப்புறமா கான்டக்ட் பண்ணுங்க. வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சே? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரும் வந்தாச்சு. சிஎம் டூர் போற எல்லா கிராமங்களுக்கு டிவி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார், இந்தாங்க. மதர்ன் எலக்ட்ரானிக்ஸ், வாட் இஸ் திஸ்? கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துருக்கீங்களே, யாரை கேட்டுட்டு ஆர்டர் கொடுத்தீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யூ ஆர் சோ இர்ரெஸ்பான்சிபிள் சார். அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சரி, முதல் முறையாக தப்பு பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துங்க. நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக நடக்க போகிற விழாவையாவது ஒழுங்காக நடத்துங்க. பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கு. இந்த திரையா மந்திரி கோவரம் நடந்துங்க. எதுக்கு? நாங்க யாருங்கறத மறந்துட்டீங்களா? இது ஒண்ணு கட்சி கூட்டம் கிடையாது, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். கவர்மெண்ட் வந்தா நாங்க தானே. ஷட் அப், இது ஆபீஷியல் உட்கார வேண்டிய இடம். கெட் அப். என்னன்னு இது? அத நீங்க சொல்லுங்க. சரி, இவங்க யார? அத சம்சம். தேர்தலுக்கு முன்னால சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருந்தா நம்ம வாங்கி கொடுத்தோம். மந்திரி ஆனோம்னு நம்மளே பின்னால் அனுப்புறானே. அப்ப சொல்றான்னு இவன் ஒத்து ஊதுறானே. தானே, என்ன பண்ணலாம்? அடுத்த தேர்தல் வர அழிச்சிருவோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது உயிருக்குயிரான தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, என் உடலோடு ஒன்றி பிறக்காத எனது அருமை தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலத்துறையிலே இதுவரை யாருமே அறிவிக்காத நல்ல பல புதிய திட்டங்களை இன்று உங்கள் முன் அறிவிக்க இருக்கின்றேன். முதலாவதாக, ஊனமுற்ற பெண்களுக்கு தலா 10,000 ரூபாயும், ஊனமுற்ற பெண்களை மணக்கின்ற வாலிபர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க இருக்கின்றோம். இரண்டாவதாக, எனது உயிருக்குயிரான தாய்மார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்கியிருக்கின்றோம். மூன்றாவதாக, விதவை பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் அரசாங்கத்திலே உடனடியாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. அதை நானே சொல்லிக் கொண்டிருந்தால் அது தற்பெருமையாக இருக்கும். ஆகவே என்னுடைய சார்பாக அர்ச்சனா ஐஏஎஸ் அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கூறுவார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கம். அமைச்சர் அவர்கள் செயலாற்ற போகும் சில திட்டங்களை உங்களுக்கு சொல்ல என்னை அழைத்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றி. இதுவரை அரசு திட்டங்களை நாட்டுக்கு அறிவித்த அமைச்சர் அவர்கள் இனிமேல் அவரது சொந்த உடைமைகளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதை பற்றி நான் கூறப்போகிறேன். அமைச்சர் அவர்களுக்கு சொந்தமான மகாபலிபுரத்தில்
மாவட்டத்தில் உள்ள 500 ஏக்கர் நிலத்தையும் அங்கு குடியிருக்கும் குடிசைவாசிகளுக்கே இலவசமாக வீடு கட்டுவதற்கு பட்டா செய்து தரப்போகிறார். நீங்க சொல்லித்தான் சொல்றாங்க. மற்றொரு இனிப்பான செய்தி, ஏற்றுமதி துறையில் சிறப்பாக விளங்கும் அமைச்சருக்கு சொந்தமான ஆனந்தமூர்த்தி நூற்பு மில்லை அம்மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்குகிறார். இனிமேல் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை சம்பளமே வாங்க போவது இல்லை. மாதம் 1 ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்றுக் கொள்வார். இது மட்டுமில்லை, நாளை முதல் அவர் ஏழைகளோடு ஏழையாக குடிசையில் தான் வாழப்போகிறார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவளை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏழைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் உங்களின் சார்பாக பாராட்டுகிறேன். உங்களுடைய ஆரவாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அர்ச்சனா அவர்கள் சொன்னதைப் போல என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பத்திரத்திலே எழுதி இதே மேடையிலே உங்கள் முன்னிலையிலே கையொப்பமிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கான பத்திரம் தயாராக இல்லையே என்று நினைக்கும் பொழுது வருத்தப்படுகிறேன். அமைச்சர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் அந்த பத்திரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதோ பாருங்க. உங்க முன்னாலேயே அவர் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட போகிறார். புகழ் எங்கயோ போயிடும். உனக்கு வேணும் ஐயா வேணும். அண்ணன் நொந்து போயிருக்காரு, குத்தி பேசுறிய. ஒரு பொம்பளை வெளியில தலை காட்ட முடியாம என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா உங்களுக்கு கிண்டலா இருக்க? கூடவே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் சொத்து பூரா எழுதி வாங்கிட்டு போயிட்டால இப்படி அவசரப்பட்டு கையெழுத்து போடுவீங்க? நான் என்ன அவமானப்படுத்துறதுக்கு பதிலா அவளை அவமானப்படுத்தணும். அந்த அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? வணக்கம்மா. வணக்கம். மேடத்தை பார்க்க வந்தோம். உட்காருங்க, வந்துருவாங்க. வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க ஏரியா நல்ல குடும்பங்கள் வாழ்ற இடமா, அதுக்கு மத்தியில விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம், ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எந்த இடம்? நம்பர் 16 சுப்ரயன் தெரு. D3 போன் போடுமா. நீங்க போங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன்மா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் குமார் ஸ்பீக்கிங். சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா. என்ன அர்ச்சனா? ஐ அம் சாரி, சொல்லுங்க மேடம். நம்பர் 16 சுப்ரயன் ஸ்ட்ரீட்ல விபச்சாரம் நடக்கறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும். எஸ் மேடம். உள்ள போய் பாருங்க. என்னடா மூஞ்சிய பாரு, ஓட சீக்கிரம் மாட்டான். தெரியும் எல்லாம். போற
என்னையா குறைக்கிறேன். வா கதவு தர மேம். மேடம் நீங்க இந்த விபச்சார வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். நாலு பேர் பலவந்தமா என்னை இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிட்டாங்க. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. கவலைப்படாதீங்க, வாங்க. சார், இவங்க ஐஏஎஸ் ஆபீசர் அர்ச்சனாவோட அம்மா சார். யாரா இருந்தா என்ன? அரெஸ்ட் பண்ணுங்க. வந்து சார். இன்ஸ்பெக்டர், யூ கீப் குயட். அமைச்சர் ஆனந்தமூர்த்தி நேரடியாக எனக்கு போன் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கார். இல்ல சார். ராஜாராம் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாரும் வேலை ஏத்துங்க. அழாதீங்கம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத பழி அவமானமும் எனக்கு வந்துருச்சுமா. விபச்சாரிக்கிற பட்டத்தை கொடுத்து அந்த கேவலமான தொழிலை நான் நடத்துறதா சொல்லி என்ன ஜெயில தள்ளிட்டானே. அவ வேற யாரும் இல்ல, எனக்கு தாலி கட்ட புருஷன். புருஷனா? என்னமா சொல்றீங்க? ஆமாமா, நேரம் வரும்போ சொல்றேன்னு சொன்னனே, அந்த நேரம் வந்துருச்சு. நீ இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறது பொறுக்காம உன்னை நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னை பெத்த தகப்ப அந்த அமைச்சர் ஆனந்தமூர்த்தி தான் இவ்வளவையும் செஞ்சிருக்கான். ஆனந்தமூர்த்தி ஏன் அப்பா? மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, இந்த பேப்பர் பாத்தீங்களா? இதுல இருக்கிற போட்டோவை பாத்தீங்களா? இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியாது. ஏன்னா நீங்க தான் நேரத்துக்கு நேரம் பொண்ணுங்களை மாத்திரவராச்சே. 25 வருஷத்துக்கு முன்னால பவானிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு தாலியை அறுத்துட்டு துரத்துறீங்களே, அவங்கதான் இந்த அம்மா. இப்போ விபச்சார தொழில் நடத்தினாங்கன்னு வீணா பழி சுமத்தி லாக்அப்ல போட்டீங்களே, அதுவும் இந்த அம்மா தான். அந்த அம்மாவோட பொண்ணுதான் நான், இந்த அர்ச்சனா. தாலி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் செஞ்ச நீங்க பெண்கள் நலனுக்காகவே பாடுபடுற சமுதாய நலத்துறை அமைச்சர், அவங்க என்னோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த உத்தமி மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்திட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? சீ, ஸ்டாப் இட் அர்ச்சனா. அவர் ஒரு அமைச்சர், அவர் கீழ வேலை பார்க்கற அதிகாரி நீங்க. நேர்மையா பாடுபடுற அவரை பத்தி இந்த மாதிரி கண்ணா பண்ண பேசக்கூடாது. பார்த்தாலே தெரியுது உங்க நேர்மை. லஞ்சத்தை பங்கு போட்டுட்டு இருக்கீங்களே. மேடம், ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்க. ஆதாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? குற்றவாளியை தப்பிக்க விட்டு எஃப்ஐஆர் மாத்தி எழுதி குறுக்கு வழியில ப்ரமோஷன் வாங்குறவராச்சு நீங்க. மேடம், நீங்க ஓவரா போறீங்க. உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சில தகுதியும் யோகிதையும் வேணும். ஒரு சாதாரண குமாஸ்தா 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவனை உடனே சஸ்பெண்ட் பண்றீங்க. இப்ப நீங்க லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்களே, உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது யார் சார்? என்ன பேசிக்கிட்டே போற? பொம்பளையாச்சேன்னு பாக்குற. டேய், ஊரை கொள்ளையடிச்சு உடம்ப வளர்க்கிற நீ ஏன் கிட்டே உன் திமரை காட்டுற? என்ன சொல்ல? நான் நினைச்சா உங்க எல்லாரும் இங்கேயே சுட்டு பொசுக்கலாம். ஆனா எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக உங்க எல்லாரையும் சும்மா விட்டு வைக்கிறேன். மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி,
சீதை அழுத கண்ணீர் ராவணன் அழிச்சது, கண்ணகி அழுத கண்ணீர் பாண்டியன் அழிச்சது, எங்க அம்மா அழுத கண்ணீர் உங்களை சும்மா விடாது. இட்ஸ் டூ மச் சார். சுற்றுவேன் பொசிக்கிறோம் சொல்லிட்டு போறா, நீங்க பேசாம இருக்கீங்களே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், நான் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். எடுப்பீங்க எடுப்பீங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு ஏதோதோ பேசிட்டு போகுது, அவர் பாட்டுக்கு ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறாரு, நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? உங்க மாதிரி சில ஆபீசருக்கு தான்டா மந்திரிங்களே கெடுக்கிறது. அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து உங்களை சுடாம கீழே போட்டுட்டு போனால, அதுதான்டா எனக்கு வருத்தமா இருக்கு. மரியாதையா பேசு. இல்ல போயா. டேய் ஆனந்தமூர்த்தி, பவானி உயிரோட இருக்காங்கிறதையும் அவ பொண்ணுதான் அர்ச்சனாங்கிறதையும் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. இனிமேலாவது பொண்டாட்டியோடையும் மகளோடையும் சேர்ந்து வாழ்டா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்.